ஹாய் மகளான அவருக்கு வணக்கம். நான் உங்களுக்கு மாதிரி பையன். ஆக்சுவலி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு கேட்ஜெட், அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேட்ஜெட், அதுவும் கேமராவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்பெசிஃபிகேஷனுடைய ஒரு மொபைல் வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது மொபைல் சொல்கிறது வரைக்கும் சீரியஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா விவோடைய Vivo V30, அது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலனா வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Vivo V30 Pro, ஓகேங்களா. அதோடைய அட்வான்ஸ் லெவல் பற்றி நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா. அதாவது அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 5G மொபைல் தான். எவ்வளோக்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 41,000 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. 41,000 வந்து இந்த மொபைல் வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 41,000 நம்ம மொபைல் என்னெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, மற்ற மொபைல் கம்பேர் பண்ணும்போது இந்த மொபைல் வந்து என்னென்னா வந்து அல்டிமேட்டாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வந்து சூப்பராக பார்க்க போகிறோம், ஓகேங்களா. இந்த விளாக் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் அந்த விளாக் வந்து நான் எடுத்துருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதையும் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஒரு மொபைல் வாங்குறேன்னா, இப்போ நான் ஒரு மொபைல் வாங்குறதா இருந்தால் என்ன மாதிரி அந்த இப்போ ஒரு மொபைல் இப்போ வந்து Vivo V30 Pro வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிதானே, ஓகே. அந்த மொபைல் நான் வாங்குறதா இருந்தால் என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேமராக்காகவும் அண்ட் ப்ராசஸருக்காகவும் வந்து மெயினாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமாக பேட்டரி, ஓகேங்களா. இந்த மூணு விஷயம் வந்து நமக்கு வந்து நல்லா இருந்துச்சுன்னா வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதில் இருக்கக்கூடிய இதில் வந்து என்னென்னா ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8GB RAM வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா மீடியா டெக்கோடைய டைமண்ட் சிட்டி 8200 வந்து ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு சூப்பரான ஒரு ப்ராசஸர் தான். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோடய டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஸ்பிளே வந்து ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 6.78 inches பெரிய டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 120Hz கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் கேமராக்கு வரும், கேமரா பொறுத்த பார்த்தீங்கன்னா ரியர் கேமராவில் பார்த்தீங்கன்னா மூணு கேமராஸ் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா, செகண்டரி கேமரா, மூணாவது வந்து ஒரு டெலஃபோட்டோ, மூணுமே பார்த்தீங்கன்னா 50MP கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இது ஒரு அல்டிமேட்டான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 4K 30fps வரைக்கும் வீடியோ வந்து ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 50MP கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 4K 30fps வரைக்கும் வீடியோ வந்து ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். இது சூப்பரான ஒரு தரமான ஒரு என்ன சொல்றது ஒரு அசத்தலான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது ஆச்சரியம் மட்டும் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன். ஏன்னா இப்போ உள்ள மொபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா வந்து 4K வந்து அவைலபிளாக கிடையாது, பட் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பேட்டரி, பேட்டரி ஒருத்தவங்க பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 5000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா 80W ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. வித்தின் 48 மினிட்ஸில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆயிரும் சொல்லி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இன்றைக்கான விளாக் இது தான். அந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹேவி கிரேட் டே. பை பை. டேக் கேர்.